உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிரபல நடிகருக்கு ஜோடியான கீர்த்தி சுரேஷ் திரைத்துறையில அவ்வளவு எளிதாக வளர்ந்து விட முடியாது, ஆனா தன் உழைப்பினால் சரியாக செய்தால் அது முடியும். அப்படி தற்போது முன்னணி நடிகையாக பல மொழி படங்கள்ல நடித்து வரும் கீர்த்தி சுரேஷ் பற்றி தான் இந்த தகவல். கீர்த்தி சுரேஷ் தமிழ் தெலுங்கு என இரு மொழி படங்கள்லயும் கொடிக்கட்டி பறக்கிறாங்க. இதில் தெலுங்குல இவர் நம்பர் ஒன் இடத்துல இருந்துட்டு வராங்க என்றுதான் சொல்லணும். கடந்த வருடம் இவர் நடிப்புல வெளிவந்த மகாநதி படத்திற்காக இவருக்கு தேசிய விருது கூட கிடைத்திருந்தது. அதைத் தொடர்ந்து இவர் மிஸ் இந்தியா என்ற படத்தில் நடித்துட்டு வராங்க. இதை தொடர்ந்து பிரபல நடிகர் நிதினுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் ஒரு படத்துல கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படத்திற்கு ரங்தே என்று தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. கீர்த்தி தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லாம மலையாளத்துல மோகன்லாலுடன் ஒரு பிரம்மாண்ட படத்தை நடித்து வருவதாக சொல்லப்படுது. தனக்கு வரும் கேலி கிண்டலுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காமல் தன் வேலையை மட்டும் சரியாக செய்துட்டு வராங்க. மேலும் இவரின் நடிப்பு அனைவரிடத்திலும் நல்ல வரவேற்பு கிடைத்துட்டு தான் வருது. இதன முன்னணி நடிகர்களான பலரும் விழா மேடையில பல முறை கூறி நம்ம கேட்டிருப்போம். கீர்த்தி சுரேஷ் தளபதி விஜயுடன் இரண்டு படங்கள் நடித்திருக்காங்க. அதில் கடைசியாக வெளியான சர்க்கார் படத்தில் நடித்திருந்தாங்க. அதன் இசை வெளியீட்டு விழாவில தளபதி விஜய் தன்னை மகாநதி படத்தில் நடித்த நடிப்பை பாராட்டி பேசியதாக அவர் கூறியிருந்தாங்க. தல ரசிகர்களுக்காக பேசிய பிகில் பாடலாசிரியர், தமிழ் சினிமாவின் இரு துருவங்கள் என்றால் அது தல தளபதி தான். இவர்களை பற்றி பல நிகழ்வுகள் இருந்து கொண்டுதான் வந்துட்டு இருக்கு. பிகில் பிரபலம் தல அஜித் பேசியிருக்காரு, அதனை பற்றி பார்க்கலாம். ஷாருக் கானின் அந்த பதிவை பாடலாசிரியர் விவேக் தனது ட்விட்டர் பக்கத்துல ஷேர் செஞ்சிட்டு இருக்காரு. நீதான் விஜய் படங்களுக்கு மட்டுமே பாட்டு எழுதுற ஆளாச்சே, இத பகிர்ந்துகிட்டு எங்க தல அஜித் படத்துல பாட்டு எழுத சான்ஸ் தேடுறியா என்று கலாய்க்க ஆரம்பித்திருக்காங்க ரசிகர்கள். தொடர்ந்து விஜய் படங்களுக்கு மட்டுமே அதிக பாடல்களை எழுதி வரும் பாடலாசிரியர் விவேக அஜித் ரசிகர்கள் வலைத்தள பக்கத்துல கலாய்த்துட்டு வராங்க. நீங்கள் சண்டை போடக்கூடாது என தளபதியும் தலையும் நினைக்கிறாங்க, ஆனால் எதற்கெடுத்தாலும் அடித்துக் கொள்கிறீர்கள் என்று அதற்கு பதிலடி கொடுத்திருக்காரு பாடலாசிரியர். தனது ட்விட்டர் பக்கத்துல ஹிந்தி நடிகர் ஷாருக் கான் நடத்திய ஒரு கேள்வி பதில் பகுதியில் நடிகர்கள் அஜித், விஜய் மற்றும் தனுஷ் குறித்த கேள்விகளுக்கு அவர்கள் எனது நண்பர்கள் என்பது போல பதில் அளித்திருக்காரு. அஜித் ரசிகர்கள் போலவே கோபமான விஜய் ரசிகர் ஒருவர், என்ன அனைத்துக்கும் ஜால்ரா போடுறீங்க என்று கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கு பாடலாசிரியர் விவேக், உங்களுக்கும் உங்களை மாதிரி நினைப்பவர்களுக்கும் நான் ஒன்னும் பண்ண முடியாது. கடந்த 10 நாட்கள்ல 15 முதல் 17 படங்கள் எழுதியிருக்கேன். நான் பாடல்கள் எழுதாவிட்டாலும் வேறு எங்காவது பணிபுரிந்து கொள்வேன். ஜால்ரா போட வேண்டிய அவசியம் இல்ல தலைவா என்று சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய கலைஞன் நம்ம ஊர் நடிகர்களை பற்றி பேசும்போது பெருமையாக இருக்கு, அதனால ஷேர் பண்ண என்று தெரிவித்திருக்காரு. மேலும் தல 60 படத்திற்கு நான் பாடலாசிரியர் இல்ல, யதார்த்தமாக பகிர்ந்தேன் என்று விவேக் தெரிவித்திருக்காரு. இதனை தொடர்ந்து விஜய் மற்றும் அஜித் ரசிகர்கள் பலரும் விவேக விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில பாடலாசிரியர் விவேக் இருதரப்பு ரசிகர்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. நீங்க அடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இங்க அதிகம், ஆனா நீங்கள் சண்டை போடக்கூடாது என தளபதியும் தலையும் நினைக்கிறாங்க. நீங்க நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கிறாங்க. 10 பேரையும் காயப்படுத்தாதீங்க. நீங்க என்னை காயப்படுத்த முடியாது, ஏனென்றால் என் இதயம் வலுவானது என ட்வீட் செய்திருக்க